ராஜயோகம் ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபது சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சஷ்டி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி நட்சத்திரம் மூலம் காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு போராடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எம்மகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி சஷ்டி திதியாகவும் கரி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் நான்கு விதி எண் ஒன்பது பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே ஜீவனஸ்தானத்தில் சனி பகவானும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் அது குரு பகவானுடைய வீட்டில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப விரயம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் கடந்த காலங்களில் அசையா சொத்துக்கள் மீது இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அன்னை அபிராமையின் ஸ்லோகம் படிக்கிறது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்பூர் சடையப்ப சுவாமி அதிர்ஷ்டையன் மூன்று அணு கூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே கே ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் ராகு பகவான் இருந்தால் கூட ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்புக்களும் தானாக விலகக்கூடிய அல்லது தானாக தவிடுபடியாகக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஒரு சில எதிர்ப்புக்கள் மூலமாக சிறப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நடன நாட்டியத் துறையில் உள்ளவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த நாளில் முயற்சி திருவனையாக்கும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரணகாளியம்மன் அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் மிதின ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வருமானமும் வெகுமானமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் ராசி அதிபதி புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் வந்து தானாகவே சமாதானமான சூழ்நிலையை வந்து சந்திக்கும் சகோதர வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உறவு வகையில் வந்து ஒற்றுமையும் மன சந்தோஷமும் மன ஆறுதலும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாமே உண்மையும் அல்ல எல்லாமே பொய்யும் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திவ்ய பெருமாள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே எஸ் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வரவுகள் மிகுதியாகக் கூடிய நல்ல நாள் பொதுவாகவே ராசி அதிபதி சந்திர பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும் கடந்த காலங்களில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் கொம்பு முத்தாளம்மன் அதிர்ஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ఏ yeah. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விறுவிறுப்பாக செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் அப்படிங்கிறத விட பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் காணாமல் போன பொருள் ஒன்று திரும்ப கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புதிய சொத்துக்கள் அல்லது புதிய ஆடை ஆபரணங்கள் அல்லது பெண் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இல்லற வாழ்க்கையில் இறுதி வரை உறுதியை கடைபிடிப்பு நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் காத்தவராய பெருமாள் அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் டபிள்யூ கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பெண்களால் ஆதாயமும் ஆறுதலும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது பெண்களுக்கான சின்ன சின்ன சிறு தொழில் அல்லது குறுந்தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஆசைகளும் எண்ணங்களும் முயற்சிகளும் பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாக்கு தவறாமையை கடைபிடிப்பது நல்லது து இன்றைய வழிபாட்டு தெய்வம் கார்வேம்பு சுவாமி அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எம் துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொருளாதாரத்தில் சிறப்புக்கள் கிடைக்கக்கூடிய பொன்னான நாள் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழிலில் வந்து புதிய சிந்தனைகளை புகுத்தக்கூடிய அல்லது புதிய செயல்பாடுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய அல்லது புதிய திட்டங்களை தீட்டக்கூடிய பெரிய ஒரு ஆதாயமான நாளாக இன்றைய நாள் அமையுது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாக கூட வசூலாகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் புதிய புதிய சிந்தனைகளை கடைபிடித்து பெரிய பெரிய லாபங்களை சந்திக்கக்கூடிய பெரிய பெரிய பிரபலியங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு அத் மிகுந்த இன்றைய நாளில் பிடிவாதமான செலவுகளை தவிர்ப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவனேஸ்வரி அம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் ராமர்வச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜே விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாக இன்றைய நாள் உதயமாகுது ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுக்கு நல்ல நல்ல யோசனைகள் உருவாகும் பெண்களுடைய உள்ளத்தில் வந்து நல்லதொரு தெளிவு முகத்தல பொழிவு அதிகரிக்கும் இதுவரையில் இல்லாத மனோதைரியம் இன்றைய நாளில் அதிகரிக்கும் குறிப்பாக உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மறைமுக தொல்லைகள் தானாக விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யாகாவராயினும் நாகாக்க என்ற திருக்குறளை பின்பற்றுவது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருச்செந்தூர் முருகப் பெருமான் அதிர்ஷ்டையின் இரண்டு அனுகூலமான வர்ணம் செல்வர்கரே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய நல்ல நாள் ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குரு சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி மற்றும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு வந்து குதூகலம் அதிகரிக்கும் நீண்ட நாளாக மனசுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் தானாக விலகும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் பெற்றவர்களாக இருந்தாலும் ஒருவர் மீது ஒருவருக்கு மரியாதையும் அதே சமயம் வந்து கனிவான பாசமும் துணிவான ஒரு ஒரு அந்யுனியமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி ஜக்கம்மாள் அதிர்ஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒய் மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பொன்னும் பொருளும் சேரக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசியில் சனி பகவான் அப்படிங்கிறத விட அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் புதிய தங்கம் வாங்கக்கூடிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் நீண்ட நாள் கடன் தொல்லையில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் ஒரு சில பேருக்கு உருவாகும் சுகஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்தில் இருக்க இருக்கிறதுனால மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை ோடு ஏற்றுக்கொள்வது நல்லது இன்றைய தெய்வம் ஞான பைரவர் அதிர்ஷ்டன் ஒன்று அனுகூலமான வர்ணம் செல்வர்கே அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் யு கும்பராசியை ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆதாயமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் கிடைக்கும் அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும் உயர் அதிகாரியுடைய பாராட்டு கிடைக்கிது அப்படிங்கிறத விட பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பக்குவமான சூழ்நிலைகள் இன்றைய நாளில் உருவாகும் பிரிந்த நண்பர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளுக்கான சிறப்பு அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது இன்றைய வழிபாட்டு தெய்வம் சிவகாமியம்மன் அதிர்ஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி கே மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திட்டமிட்ட காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் ஜென்ம ராசிகளை செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவானும் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்கிறீங்க அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் தெளிவாகவே உருவாகும் உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தியாக உணர்வோடு செயல்படுவது நல்லது இன்றைய வழிபாட்டு பட்டத்தரசயம்மன் அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ நெஞ்சுக்கிணிய நேயர்களே இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான பொதுவான கோச்சார பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் ஆறுதலோடும் எடுத்துச் சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்கும் வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்